வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்சி என்னை வெளியேற்றினாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பாஜக மூத்த தலைவர் அப்படிங்கிற தலைப்பை தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ஓய்வு திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை ஏற்காமல் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவருமான கௌரி சங்கர் பின்சன் கட்சியிலிருந்து தன்னை நீக்கினாலும் அதை செயல்படுத்த கோரியுள்ளார். பாலக்காட்டின் எம்எல்ஏவாகவும் மாநிலத்தின் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவருமான திரு பிசன் வெள்ளிக்கிழமை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டார். பாலக்காட்டில் அரசாங்கத்தின் தற்போதைய விகாஸ் யாத்திரையின் கீழ் ஒரு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். வயதான காலத்தில் கணவனுக்கு எப்படி மனைவி தேவையோ, மனைவிக்கு எப்படி கணவன் தேவையோ, அதே போல ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தேவை. எனது குரலை டெல்லிக்கு எடுத்து செல்லுங்கள். லட்சக்கணக்கான எனது தோழர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுங்கள். கட்சி என்னை நீக்கினாலும் பரவாயில்லை, ஓபிசி கமிஷன் தலைவர் பதவியை என்னிடமிருந்து பறித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் பட்டினி கிடந்தால் அது முக்கியம். மாநிலம் ஏற்கனவே பிரச்சார முறையில் நுழைந்துவிட்ட நிலையில் மேலும் சில மாநிலங்களில் ஓபிஎஸ் ஆட்சியை அமல்படுத்துவதற்காக காங்கிரஸ் உறுதியளித்துள்ள நிலையில் இந்த அறிக்கை வந்துள்ளது. பாஜக பரவலாக புரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் செயல்படுவதற்கு ஆதரவாக இல்லை. இந்த சூழலில்தான் திரு பிசனின் அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விவகாரம் குறித்த பாஜக அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் ஓபிஎஸ் குறித்த மூத்தவரின் சமீபத்திய நடவடிக்கையின் விளக்கம் குறித்து கட்சி மற்றும் அரசாங்கத்திற்குள்ள வட்டாரங்கள் பிளவுபட்டன. லோதி தலைவர் உமா பாரதி போன்ற கட்சியிலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை பரப்பிய திரு பிசன் போன்ற ஒருவர் தேர்தலுக்கு முன்னதாக தனது இருப்பை உணர வைப்பது வழக்கம் போல் வியாபாரம் என்று ஒரு பிரிவினர் கூறினர். இத்தகைய அறிக்கைகள் அவர் அல்லது அவரது மகளுக்கு 2023 தேர்தலுக்கான டிக்கெட் கிடைத்ததை உறுதி செய்வதற்கான அழுத்தம் தந்திரங்கள் என்று ஒரு வட்டாரம் கூறியது. ஆனால் இமாச்சல பிரதேச தேர்தலில் காங்கிரசுக்கு ஓபிஎஸ் சிறப்பாக செயல்பட்டால் மத்திய பிரதேசத்திலும் அது அரசியல் வாய்ப்பை பெறக்கூடும் என்று கட்சிக்குள் ஒரு சலசலப்பு நிலவுகிறது. மாநிலத்தில் உள்ள ஊழியர் சங்கங்கள் தங்களை ஒரு பெரிய வாக்கு வங்கியாகவும் வலுவான நடுத்தர வர்க்கத்தை உருவாக்குவதன் மூலமும் கருத்து தலைவர்களாகவும் செயல்படுகின்றன. மேலும் அரசாங்க திட்டங்களை கடந்து மயிலுக்கு கொண்டு செல்வார்கள். ஓபிஎஸ்க்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனது குரலை டெல்லிக்கு எடுத்துச் செல்லுங்கள். லட்சக்கணக்கான எனது தோழர்களுக்கு பழைய ஊதியம் கொடுங்கள். கௌரி சங்கர் பிசன், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.